இந்த பட்ஜெட்ல 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ரேஷன் கடையில் ஏழை மக்களுக்கு இலவசமாக அரிசி பருப்பு கோதுமை கொடுக்கறதுக்கு 2 லட்சம் கோடி நரேந்திர மோடி ஒதுக்கியிருக்கார். இந்த திட்டத்துக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 50 பைசா. நீங்கள் 2 லட்சம் கோடி ஒதுக்குனீங்க, எனக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு இல்லையா, அது மாதிரி ஸ்மார்ட்டாக ஒரு 50 பைசாவுக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ரேஷன் கடையில் இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் அவங்க அப்பா கருணாநிதி ஸ்டிக்கர் ஓட்டி விட்ருவாங்க. இன்னைக்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலமாக தங்கம் மாதிரி ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. குக்கிராமத்துக்கு கூட ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, குக்கிராமத்தில் அவ்வளோ நீட்டு போர்டு போட்டுட்டு ரோடு போட்டுட்டு இத்தினோண்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த சாலை பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டத்தில் போட பாருங்க. டிஜிட்டல் பேமெண்ட்டை பூம்பும் மாட்டுக்காரருக்கு சாத்தியப்படுத்தந்தோட இல்லைங்க, பூம்பும் மாடை வச்சு யாசகம் கேட்டு தன்னுடைய வாழ்நாளை நடத்தி கொண்டிருப்பவருக்கு கூட பேங்க் அக்கௌண்ட்டை சாத்தியப்படுத்திருக்கார் நரேந்திர மோடி. எந்த ரோடையும் ரோடு மேலே ரோடு போடக்கூடாது, ஏன்னா வீடை விட ரோடு ஹைட் ஆகிட்டே போகுது, சுரண்டிட்டு போடுங்க சுரண்டிட்டு. நான் கூட ரோடை தான் சுரண்ட போகிறாங்கன்னு நினச்சேன், கடைசியில் நம்ம காசை சுரண்டுறாங்க. அன்பிற்கினிய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம இந்தியாவில் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் ஒரு பொற்காலம். நாம எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, ஞாபக மறதி அதிகமா இருக்கு. நமக்கு எதிராக செய்யப்பட்ட துரோகங்களையும் நமக்கு இழைக்கப்பட்ட கஷ்டத்தையும் நம்ம மறந்துடுறோம். நம்ம நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு, நல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு ஞாபகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, முன்னாடிலாம் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாருக்கும் இருக்குமா? பேங்க்ல அக்கௌண்ட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததா? இல்லை. எல்லார் வீட்லேயும் கேஸ் இருந்ததா? இல்லை. எல்லார் வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் இருந்ததா? இல்லை. பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் இருந்தது. எப்படின்னா, அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் டிவிலாம் இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும், சில வீட்டில் மட்டும் கலர் டிவி இருக்கும். அந்த கலர் டிவியை பார்க்கறதுக்கு நாங்கள் பட்ட பாடு சின்ன வயசில், ஒரே ஒரு வீட்டில் தான் கலர் டிவி இருக்கும். அந்த கலர் டிவி போய் பார்க்கறது ஜன்னல் வழியாக போய் ஜன்னலை திறந்து வைப்பாங்க, அது பெரிய மனசு பண்ணி நாமெல்லாம் ஜன்னலை நின்று பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிமோட் டிவி, நார்மலாக எல்லா டிவிலையும் ரிமோட் இருக்காது, ஏதாவது ஒரு டிவியில் மட்டும்தான் ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட்டை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு சமாதி கட்டி பார்த்துறீங்களா? அப்போல்லாம் அந்த ரிமோட்டுக்கு ஒரு சமாதி கட்டி அதுக்கு ஒரு டேப் அடித்து அந்த ரிமோட்டை அப்படியே, அந்த வீட்டில் நகை பணம் கூட அவ்வளோ பத்திரமா இருக்காது, அந்த ரிமோட் அவ்வளோ பத்திரமா இருக்கும். அப்படிலாம் வந்து கலர் டிவி இருக்கிற மாதிரி அந்த கலர் டிவி ரிமோட் டிவி இருக்கிற வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கும். ஞாபகம் இருக்குங்களா? எல்லார் வீட்லேயும் மண்ணெண்ணெய் அடுப்பு தான் இருக்கும், கிராமத்தில் விறகு அடுப்பு இருக்கும். இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடே இல்லை என்கிற நிலைமையை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டிருக்கிறார். முன்னாடிலாம் தாய்மார்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு பொறுமையாக இந்த நாட்டினுடைய பட்ஜெட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கறதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம சொல்லுவாங்க, பட்ஜெட்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க, சாதாரண மக்களுக்கு புரியாதுங்க, டீ கடையில் சாதாரணமாக பேசுகிறவங்களுக்குலாம் புரியாதுங்கன்னு சொல்லுவாங்க. கிடையாது, டீ கடையில் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், வீட்டில் சாதாரணமாக இருக்கிற லேடிஸுக்கு தான் புரியும். அவங்க தான் இந்த நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிற உண்மையான பொறுப்பான குடிமகன்கள். நீங்க இந்த கேஸ் விஷயம் பேசிட்டு இருந்தா இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தாம்பரத்துல டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனீங்கன்னா ஜென்ஸ் இருப்பாங்க, ஜென்ஸுக்கு நிறைய பேருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல பெண்களுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் திமுக எப்படியாவது பெண்களை குடிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு, முத முதல்ல பிரதமராக வர்றார். பிரதமராக முத முதல்ல 2014 வரும்பொழுது அவர் முதலில் எந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
முதல்ல நரேந்திர மோடி வந்தோடனே அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய தேசத்தில் ஒரு தாய்மார் கூட பாத்ரூம் இல்லைன்னு ஒதுங்க கூடாது, காட்டில் நைட் ஆகணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. முதல் கையெழுத்து பாத்ரூம், வீட்டுக்கு வீடு பாத்ரூம் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கொடுத்துருக்குறேன். ஆனால் திமுக என்ன யோசிச்சுக்கிறீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே பார்க்குறாங்க, பஸ்ஸில் வந்து ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுற வீடியோ பார்த்தாங்க. பார்த்தார் ஸ்டாலின், ஆஹா செம மேட்டராக இருக்கு, பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாணவிகள் தொடங்கடா தாசமாக இருக்கு, தனியாக பார், பெண்களுக்குன்னு பார். அதனால் பெண்களை குடிக்க வைக்கணும், பெண்களை சிகரெட் குடிக்க வைக்கணும் திமுக பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் பொதுவாக நம்ம ஊர் பெண்களுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் நீங்கள் பாருங்கள், அப்போல்லாம் தாய்மார்கள் பெண்கள் டிபியால் பாதிக்கப்பட்டு இந்த நெஞ்செலும்பெல்லாம் உருக்கி போய் உட்காந்துருப்பாங்க டிபி ஹாஸ்பிட்டல். என்ன தெரியுங்களா, விறகடுப்பை ஊதி ஊதி அந்த புகையை உள்ளிழுத்து உள்ளிழுத்து டிபியால் பாதிக்கப்பட்டு நம்முடைய தாய்மார்கள் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அடுப்பூதும் பெண்களே இல்லை என்கிற நிலைமையை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டிருக்கிறார். ஒண்ணும் இல்லைங்க, பேங்க் அக்கௌண்ட் சொன்ன இல்லையா, வீட்டுக்காரர் வேலைக்கு போவார், அவரோட கூட பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. ஏதாவது கவர்மெண்ட் வேலை, ஏதாவது இந்த பிரைவேட்ல அக்கௌண்ட்ல இது பண்ற இந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். வீட்டம்மாட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. இல்லை வீட்டம்மா வேலைக்கு போனாங்கன்னா, வேலைக்கு வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாருனா அவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. இப்படி தான் இருந்தது. இன்னைக்கு உலகமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அப்படியே உலக நாடுகள்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை அடைக்காண்டவன் வெள்ளக்காரன் யூரோப்பு லண்டன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ந்து போச்சு, பொருளாதாரத்தில் வீழ்ந்து போச்சு. ஏன்னா கொரோனா. இலங்கை வீழ்ந்து போச்சு, பாகிஸ்தான் வீழ்ந்து போச்சு. ஆனால் நம்முடைய தேசம் மட்டும் இவ்வளவு பெரிய கொரோனா கொடுமையான காலகட்டத்தையும் தாண்டி எழுந்து வீறு கொண்டு நிற்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தது, எல்லாருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நரேந்திர மோடியினுடைய உதவி கிடைத்தது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்மெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம் டிஜிட்டல் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வக்கீல் அட்வொகேட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், 15-16 வருஷம் சர்வீஸ் எனக்கு. ஒன்றும் கிடையாது, நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் என் அனுபவத்தை, நான் ஏன் அடுத்தவங்க கதையை சொல்லிட்டேன், உண்மையிலே சொல்கிறேன். 2012-10 காலகட்டத்தில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த டிஜிட்டல் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண தெரியாது. எங்கள் அண்ணன்ட்ட கேட்பேன், எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கார், அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் பயங்கரம், டேய் இதான் எனக்கு அனுப்புற நான் வாங்குறேன், உனக்கு எல்லாம் தெரியாது, எடி உனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு தான்டா தெரியும், உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது. எது ஒரு படித்த ஒரு வக்கீல், எனக்கு அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு சாத்தியப்படலைங்க. டிஜிட்டல் பேமெண்ட் யாருக்கு சாத்தியப்பட்டது? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க நம்ம வீடுகளில் கொடுத்த சீன் என்ன, எல்லாரும் எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கீங்க போல இருக்கு, நாங்கள் கூட நான் மட்டும்தான் நினச்சேன். இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டு கீரை விற்கிறவங்கள்லேருந்து தள்ளுவண்டி வைக்கிறவங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் மேலேங்க பூம்பும் மாடு கட்டிட்டு ஒருத்தர் யாசகம் கேட்டுட்டு வராருங்க. அந்த பூம்பும் மாடு கொம்பில் இருக்குதுங்க கியூஆர் கோடு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பா பூம்பு மாட்டுக்காரருக்கு ஒரு 10 ரூபா டைம் அடி போயிடுது. இதில் பாருங்க, டிஜிட்டல் பேமெண்ட்டை பூம்பு மாட்டுக்காரருக்கு சாத்தியப்படுத்தோட இல்லைங்க, பூம்பு மாடை வச்சு யாசகம் கேட்டு தன்னுடைய வாழ்நாளை நடத்தி கொண்டிருப்பவருக்கு கூட பேங்க் அக்கௌண்ட்டை சாத்தியப்படுத்திருக்கார் நரேந்திர மோடி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ எல்லாம் பாதி பேர் நம்மளாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். எங்கள் ஊருக்கு என்னோடய சொந்த ஊருக்கு போகணும்னா இந்த ரோடுன்னு ஒன்று போட்டு வச்சுருப்பானுங்க பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, தாரெல்லாம் இருக்காதுங்க, கருப்பாலாம் இருக்காதுங்க, செம்மன் கலரில் தான் இருக்கும். இந்த ஒன்றரை ஜல்லி போட்டு வச்சுருப்பானுங்க, அந்த ஒன்றரை ஜல்லி அப்படியே நின்றுட்டே இருக்கிறோம். இந்த அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு கல் வச்சுருப்பான் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் ரோடு. அதில் ஒரு தடவை வண்டி எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னு வைங்களேன், 4 டயரையும் மாற்றணும், 40,000 ரூபா லாஸ் இருந்துதான் ஞாபகம் இருக்கா? நம்ம கூட சொல்லுவோம், ஏய் எதுக்குறா ரோடுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்க,
இந்த ஒன்றரை ஜல்லி இல்லைன்னா கூட மண் ரோட்டில் நாங்கள் போயிருப்போம் டயர் வண்டி உருட்டுற மாதிரி நடந்துதா இல்லையா? டூ வீலரில் உளுந்து வாரினாங்களா இல்லையா கிராமத்து ஜனங்க? இன்னைக்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலமாக தங்கம் மாதிரி ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. குக்கிராமத்துக்கு கூட ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. குக்கிராமத்தில் அவ்வளோ நீட்டு போர்டு போட்டுட்டு ரோடு போட்டுட்டு திரும்பவும் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த சாலை பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டத்தில் போடப்பட்டது. ஒன்றும் இல்லை, இப்போ ரேஷன் கடையில் கொரோனா ஆரம்பித்தது வந்து நமக்கு இலவசமாக கிடச்சிதா சாப்பா? எல்லா அரிசி பருப்பு எல்லாமே கிடச்சிதா? மோடி அரிசி என்னைக்கு போடுறாங்கன்னு கேட்டு போய் வாங்கினோமா? வாங்கினமா இல்லைங்களா? இதில் வந்து ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறார். இப்போ மோடிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட்டில் 2,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க ரேஷன் கடையில் ஏழை மக்களுக்கு இலவசமாக அரிசி பருப்பு கோதுமை கொடுக்கறதுக்கு 2,00,000 கோடி நரேந்திர மோடி ஒதுக்கியிருக்கார். இந்த திட்டத்துக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 50 பைசா. நீங்கள் 2,00,000 கோடி ஒதுக்குனீங்க, எனக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு இல்லையா? அது மாதிரி ஸ்மார்ட்டாக ஒரு 50 பைசாவுக்கு ஒரு ஸ்டிக்கரை வாங்கிட்டு வந்து ரேஷன் கடையில், இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் அவங்க அப்பா கருணாநிதி, ஸ்டிக்கர் ஓட்டி விட்ருவாங்க. மோடி என்ன பண்ணுவார்? 2,00,000 கோடி செலவு பண்ணி என்னுடைய ஏழை மக்கள் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துருவோம்னு சொன்னானே மகாகவி பாரதி. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 2,00,000 கோடியை இந்த 2023-24 இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொடுத்து என்னுடைய நாட்டில் இருக்கிற எந்த ஏழையும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நரேந்திர மோடி நினைக்கிறார். அந்த ஏழையை ஏமாத்துறதுக்கு 50 பைசாவில் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிட்டா போதும், இவங்களை ஏமாத்திடலான்னு ஸ்டாலின் நினைக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கிராம சாலைகள் திட்டத்தில் போடப்பட்ட ரோடு எப்படி இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஸ்டாலின் போட்ட ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, சொல்லணுமா வேணாமா? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஸ்டாலின் போட்ட ரோடு பாய் பாயில் கிராமத்தில் நம்ம பாய் போட்டு தான், இப்போ என்ன கிராமத்தில் சட்டி சிட்டிலையும் பாய் போட்டு தானே படுகிறோம். பாய் போட்டு படுத்துட்டு ஏஞ்சிருப்போமா? ஏஞ்சி என்ன பண்ணுவோம்? அந்த பாயை சுருட்டுவோம். அந்த மாதிரி சுருட்டுறாங்க எதை? ரோடுங்க சுருட்டுறாங்க. அது சுருண்டா அது உருண்டு ஓடுது, குடு 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 குடுன்னு. அதில் என்னன்னா, இந்த ஆட்சி அமைஞ்ச புதுசில் இறையன் பாய் சொன்னார், முதல்ல வந்தவொடனே சொன்னார், எந்த ரோடையும் ரோடு மேலே ரோடு போடக்கூடாது, ஏன்னா வீடை விட ரோடு ஹைட் ஆகிட்டே போகுது, சுரண்டிட்டு போடுங்க. சுரண்டிட்டு நான் கூட ரோடை தான் சுரண்ட போகிறாங்கன்னு நினச்சேன், கடைசியில் நம்ம காசை சுரண்டுறாங்க ரோடு போடுறதில்ல, நான் கூட சுரண்டிட்டு தான் உண்மையிலே ரோடை சுரண்டோம், பார்த்தா நம்மளை சுரண்டுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோடை சுரண்டு போகிறது இல்லை, ஒரு ஊரில் 2 வீலர் நின்றுருக்குது ரோட்டில், 2 வீலர் பாவம் எவனோ ஒருத்தன் 2 வீலர் நின்றுட்டு போய் தூங்கியிருக்கிறான் வீட்டில், காலில் வந்து பார்த்தா 2 வீலரோட சேர்த்து ரோடை போட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக குப்பைத்தொட்டி இருக்குதுங்க ரோட்டில், அந்த குப்பைத்தொட்டியோட சேர்த்து ரோடு போட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, முன்னாடிலாம் சாலையில் இந்த கட்டட வேலை செய்கிறவங்களாம் சாலையில் படுத்துப்பாங்க, பார்த்துறீங்களா? மெட்ராஸில் நம்ம அதிகமாக பார்ப்போம் சாலையில் படுத்துப்பாங்க நைட்டில், இப்போல்லாம் படுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? படுத்தா ஏன் மேலேயும் தாரை போட்டு போயிடுவாங்க இந்த திமுக ஆட்சியில் அப்படின்ட்டு யாரும் படுக்கிறது இல்லை. இதுதான் மோடிஜி அவர்கள் போட்டிருக்கிற ரோட்டுக்கும் ஸ்டாலின் போட்டிருக்கிற ரோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சொன்ன இல்லையா, யூபிஐ ஸ்கேனு கியூஆர் கோடு ஜிபே, பூ விற்கிற பாட்டி, கீரை விற்கிற அண்ணன், டீ கடை அண்ணன், எல்லார்ட்டையும் இருக்கு இல்லையா? இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட்டை சாத்தியப்படுத்திருக்கோன்னு சொன்ன இல்லையா? ஒன்றும் இல்லை, கூகுள் நிறுவனம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுள் நிறுவனம், கூகுள் நிறுவனத்தை கூப்பிட்டு அமெரிக்க அரசாங்கம் கேட்குது, டேய் கூகுளிங்க வாப்பா இந்தியாவை, இந்தியான்னு கேட்கல, நம்ம நாடுடைய பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சரியில்லை, இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கூகுள் நிறுவனத்திட்ட அமெரிக்க அரசாங்கம் கேட்குது. அதுக்கு கூகுள் நிறுவனம் சொன்ன யோசனை என்ன தெரியுங்களா, இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தியிருப்பதை போல யுனிடெக் பேமெண்ட் இன்டர்ஃபேஸை அமெரிக்கா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூகுள் நிறுவனம் அமெரிக்காவிற்கு யோசனை சொல்லியிருக்கிறது.
நம்ம எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருப்போம், ஃபாரினுக்கு யாராவது போயிட்டு வந்தா அவங்க அடிக்கிற லூட்டியும். எங்க ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெடிகள் காமெடி வரும் பாருங்க, சோத்த ரோட்ல போட்டு அப்படியே கொழுப்பி அடிப்போயானாங்க. அங்க அமெரிக்கா போயிட்டு துபாய் போயிட்டு வந்தவங்க, ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தவங்க அது வேற லெவல். ஹாய் என்ன இது, வாட் இஸ் திஸ், ஏது இங்கதான் இருந்திருப்பான், அங்க போயிட்டு 2 வருஷம் போயிட்டு வந்துட்டு எப்படித்தான் இங்கெல்லாம் இருக்கீங்களோ சொன்னாங்களா இல்லையா. இன்னைக்கு அமெரிக்காவிட்ட சொல்றான், நீ இந்தியாவை பார்த்து கத்துக்கோங்க. இந்த தேசம் நம் கண் முன்னாகவே நம்முடைய வாழ்நாளிலேயே வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. நம்மெல்லாம் கனவு கண்டோம் இல்லையா, நம்மெல்லாம் ஒரு காலத்தில் பேசிக்கிட்டோம் இல்லையா, நம்ம ஊர்லாம் எப்போ ஃபாரின் மாதிரி மாறும்னே, ஃபாரின் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம நாடு. நமக்கு ஞாபகம் மருந்துனால தெரியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கு நம்முடைய தேசம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மெல்லாம் மறந்துட்டோம். ஒரு சிறுதானியம், இப்போ நம்ம எல்லாம் வெள்ளை அரிசிக்கு பழகிட்டோம், நம்ம சாப்பிட்றதெல்லாம் இந்த அரிசி மட்டும்தான், வெள்ளை கலரில் இருக்க அரிசி இல்லையே. நாங்கள் இட்லி தோசை சாப்பிட்றோமே நம்ம அம்மா சொல்கிறாங்க, இட்லி தோசையிலையும் என்ன இருக்குது, வெள்ளை அரிசி தான் இருக்குது, கொஞ்சம் உளுந்து கலக்கிறோம் அவ்வளோதான். நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முந்தைய தலைமுறை என்ன பண்ணுச்சு, தெனை வரகு பனி வரகு சாமை, இன்னும் ஏதோ ஜப்பான் பாஷையில் பேசிகிட்டு இருக்கேன், தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். இதெல்லாம் நம்முடைய முந்தைய தலைமுறை சாப்பிட்டு கொண்டிருந்தது. தேனையில் தேனை கலந்து சாப்பிடுவாங்க, இதெல்லாம் இருந்தது. கேழ்வரகு இதெல்லாம் இருந்தது. இந்த சிறுதானியங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டோம். இந்த சிறுதானியத்தெல்லாம் நம்ம மறந்துட்டதுனால நம்முடைய மக்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படுது. யார் யோசிக்கிறா, நரேந்திர மோடி யோசிக்கிறார். இந்த வருஷத்தை சிறுதானிய வருடமாக மாற்றணும்னு சொல்லி ஐநா சபைகிட்ட சொல்கிறார். மோடிஜி சொன்னவொடனே ஐநா சபை கேட்குது, இந்த வருஷத்தை நாங்கள் சிறுதானிய வருஷமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷத்தில் சிறுதானிய உற்பத்திக்கு மட்டும் 1000 கோடிகளை ஒதுக்கி இருக்கிறது நம்முடைய நரேந்திர மோடி அரசு. இந்த சிறுதானியத்தில் என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா, சிறுதானியம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, உரம் தேவைப்படாது, இப்போ இருக்கிற அந்த உரம் தேவைப்படாது, விவசாயிகளுக்கு லாபமுடையதாக அது இருக்கும். நாமெல்லாம் நம்முடைய அக்கறைக்கு, நம்ம உடம்பு மேலே இருக்க அக்கறைக்கு நிறைய வியாதி வருதுங்க, நம்ம முன்னாடிலாம் அப்படி அங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. சிறுதானியங்களை வாங்கி சாப்பிட கொஞ்சம் பழகுங்க. ஒருவேளை ஒரு சிறுதானிய உப்மாவோ இல்லை அரிசிக்கு பதில் சிறுதானியத்தை போட்டு தோசை இட்லியோ சாப்பிடணும். மோடிஜி சொல்கிறார், தங்களுடைய குடிமகன்களை தன்னுடைய வீட்டு மனுஷங்க மாதிரி நினச்சா தானேங்க இப்படி ஒரு அக்கறை வரும். யோசிச்சு பாருங்கள், ஒரு நான் ஒரு பிரதமர், நான் இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்ற நினப்பு இருக்கவங்களுக்கு இந்த யோசனை வராது. பெட்ரோல் விலையை பற்றி பேசினாங்க, எனக்கு முடிவு பேசினவங்க, நம்ம நினைக்கிற என்ன பெட்ரோல் சாதாரணமாக வருது, ஒன்றும் இல்லை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்காத, பெட்ரோல்னால் பெட்ரோலெலாம் வராதுங்க, கச்சா எண்ணெயாக தான் வரும். அந்த கச்சா எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து மிஷினில் போட்டு ப்ராசஸ் பண்ணால் பெட்ரோல் தனியாக போவோம், டீசல் தனியாக போவோம், வேசலின்னு சொல்லுவாங்க மெடிக்கலில், உதட்டுக்கு தடவுறது அது தனியாக வரும், இந்த ரோடு இருக்குது பாருங்கள் தார் இது கூட அதில் இருந்தால் வரும், எல்லாத்தையும் பிரித்து ப்ராசஸ் பண்ணணும். உலகத்தில் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டையாக, ரஷ்யாட்ட வாங்காதான் அமெரிக்காக்காரன் சொல்கிறான், மோடிஜி என்ன சொல்கிறார், நான் வாங்குவேன் போயா அப்படின்ட்டு போய் வாங்குறாரு. இப்படியெல்லாம் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து இப்படிலாம் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு மோடிஜி கொடுக்குறார். இவ்வளோ வேலை பார்த்து ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, மாநில அரசாங்கம் அதை அப்படியே வாங்கி கமிஷன் பண்ணி வியாபாரி மாதிரி, இந்த மல்லிகைப்பூ கதை சொன்னார் பாருங்க, 400 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய்க்கு விற்கிற கதை. பெட்ரோல் விலையை ஏற்றி வச்சிருக்கிறது நரேந்திர மோடி கிடையாது, ஸ்டாலின். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு, இவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணி, உலக நாடுகள்டெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி அதை பெட்ரோலாகவும் டீசலாகவும் மண்ணு சொன்னா, கஞ்சா விற்கிறதுல நம்பர் 1. தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கேன், சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருக்கேன், நான் தூங்குறதே காரில் தான். எல்லா ஊருக்கும் போய் கேட்டா, எங்க உங்க ஊர்ல என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா, சார் கஞ்சா கலாச்சாரம் பயங்கரமா ஆயிடுச்சு சார், எங்க பார்த்தாலும் கஞ்சா சார்,
15 வயசு பசங்க எல்லாம் கஞ்சா அடிக்கறாங்க மாத்த 15 வயசு 14 வயசு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் இந்த 21 மாத இந்த தீமுக்காவினுடைய பேய் ஆட்சி காட்டாட்சி பிசாசு ஆட்சி என்ன செய்து இருக்குது மக்களுக்குன்னு சொன்னா இளைஞர்களை கஞ்சா அடிக்க வச்சிருக்கிறது முன்னாடி எல்லாம் நாம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போறது நாம அழுவோம் அம்மா ரெண்டு சாத்து சாத்தி போடா ஸ்கூலுக்கு அப்படினு அனுப்பிடுவாங்க இப்பெல்லாம் வாத்தியார் அழுகுறாங்க ஸ்கூலுக்கு போறது ஸ்கூலுக்கு போனா கஞ்சா அடிச்சிட்டு பசங்க அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைஞர்களை மொத்தமாக இளைஞர் சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த திமுகவினுடைய அரசு இவங்க 5 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு போறதுக்குள்ள தமிழகத்தில் கஞ்சா பழக்கம் இல்லாத இளைஞர்களை கண்டுபிடிக்கிறதே அரிதாடு டாஸ்மார்க் எங்க பாரு டாஸ்மார்க் கேட்டா என்ன சொல்றாங்க ஏங்க எங்க நாங்க மட்டும்தான் இது வச்சிருக்கோமா எங்களை மட்டும் சாராய அமைச்சர்னு சொல்றீங்க பாண்டிச்சேரியில தானே சாராய கடை இருக்கு கர்நாடகாவில் சாராய கடை இருக்குன்றாங்க அங்கெல்லாம் சாராயத்தை அரசாங்கம் விற்கலைங்க அரசாங்கமே சாராயத்தை விற்கிற ஒரு அசிங்கம் தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால நாங்கள் சாராய அமைச்சர்ன்றோம் உன் வேலை என்ன நீ சாராய கடை வச்சு சாராய விற்கிற அப்போ நீ சாராய அமைச்சர் தானே சொல்ல முடியும் இப்போ பெருமையாக என்ன சொல்ல முடியும் சாராய விற்கிற அமைச்சர் சாராய அமைச்சர் தான் சொல்ல முடியும் அரசு என்பது மருத்துவமனையையும் கல்வியையும் பள்ளிக்கூடங்களையும் நடத்தி இலவசமாக கல்வியையும் மருத்துவத்தையும் தரணும் ஆனால் இங்கே திமுக அரசாங்கம் சாராயத்தை விற்று கொண்டிருக்கிறது சாராயத்தை விற்றுக்கிட்டு அந்த வருமானத்திலிருந்து தங்களுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது வரேன் கரூரில் ஒரு கலெக்டருக்கு அவார்டு கொடுக்குறாங்க கரூரில் ஒரு கலெக்டருக்கு அவார்டு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏதோ நல்லதா ரோடு போட்டாரு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு என்னங்க பசங்களை படிக்க வச்சாரு ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா நடக்குதான்னு போய் பார்த்தாரு இப்படிலாம் கொடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சா இவர் தான் நன்றாக சாராயம் வித்துருக்கிறாருன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கலெக்டருக்கு என்னங்க சார் சூப்பர் சார் கலெக்ஷன் சூப்பர் அந்த மாவட்டத்தில் என்ன சார் வித்துருக்கான் சாராயம் நீங்க வித்துருக்கீங்க பாருங்க சார் யாருக்கு கலெக்டருக்கு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு நம்ம வீட்லலாம் பார்க்குறோம் பசங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க என்னென்ன கனவுகளோடு படிக்கிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களாம் ஐஏஎஸ் ஆகிட்டான்ப்பா அந்த வீட்டில் அந்த பையன் ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸ் ஆகிட்டான்ப்பா ஐபிஎஸ் ஆகிட்டான்ப்பான்னு நம்ம பேசுகிறோம் அவன் எவ்வளோ கனவோடு படிச்சிருப்பான் அவன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நீ சாராயம் விற்க வைக்கிறியே சாராயம் நிறையா வித்தனை அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியே அவன் மனசு எவ்வளோ பாடுபடும் அவனை விடுங்க அவனை ஐஏஎஸ் படிக்க வச்சு அவங்க அப்பா அம்மா மனசு எவ்வளோ பாடுபடாடா பாவிலடே நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவான்னு நாங்கள் தூங்காமல் அவனை தூங்க படிக்க வச்சோம்டா அவனை போய் நீ சாராயம் விற்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அப்படின்னு சொன்னான் அந்த ஐஏஎஸ்னுடைய மனம் எவ்வளவு கவலைப்படும் அந்த ஐஏஎஸ்னுடைய அப்பா அம்மாக்களுடைய மனம் எவ்வளோ கவலைப்படும் நீங்கள் வச்சு பாருங்க மொத்தமாகவே இந்த திமுகவினுடைய அரசு எதில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா மக்களை குடிக்க வைத்து நம்முடைய இளம் பெண்களை விதவையாக்கி அந்த பாவ காசில் தான் இந்த திமுகவுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வாரம் டாஸ்மார்க்க மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின் இல்லைங்க சேப்பாக்க சேகுவாரா தானே நீங்க பால் டயல்னு சொன்னீங்க நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சேப்பாக்க சேகுவாரா அவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அரசாங்கத்தை மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க மொத்தமாக இந்த அரசாங்கம் மக்கள் குடிக்கிற காசிலும் ஒருபுறம் மக்கள் கும்பிடுகிற காசிலும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய வாழ்வியலை நம்முடைய வழிபாட்டை அழித்து தின்று கொண்டிருக்கிறது இந்த திமுக ஒன்றும் இல்லை இன்றைக்கு மண்டைக்காடில் ஒரு பகவதி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது நமக்கெல்லாம் வட மாவட்டத்தில் நமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது நான் போன வருஷம் அந்த திருவிழாவுக்கு போனேங்க என்ன அருமையாக நடக்கும் தெரியுங்களா அந்த கோவில் திருவிழா அப்பாப்பா அந்த கோவில் திருவிழா மண்டைக்காடு கேரளாவிலேருந்து அவ்வளோ பேர் வருவாங்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அந்த மாவட்டமே அப்படியே கலகலகலகலன்னு இருக்கும் அப்படி ஒரு அருமையான திருவிழா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழா அந்த பெண்கள்லாம் அந்த விளக்கு பூஜை பண்ணிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்றது
ஒரு தெய்வீகமா இருக்கும் அந்த ஏரியாவே அவ்வளவு தெய்வீகமா இருக்கும் ஆயிரக்கணக்கான கடைகள் ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்வாதாரம் கடை போட்டா அதை வச்சு ஒரு ஆறு மாசம் ஓட்டுவாங்க அந்த ஒரு நாள் கடை போறதை வச்சு அப்படி இருக்கும் அந்த திருவிழா இந்த திமுக இத்தனை வருடங்களாக 75-80 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த மண்டைக்காடு திருவிழா இந்த திருட்டு திமுக வந்த ஒரு வருஷத்துல இப்பொழுதே அந்த திருவிழாவுக்கு அனுமதி தரமாட்டேன்னு சொல்றாங்க திமுகக்காரங்க கொடுமை இல்லையா என்ன காரணம்னா அந்த திருவிழாவுக்கு கடை போடுறதுக்கு யார் வரி வசூல் பண்றா அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற ஒரு சர்ச் ஊரு நிர்வாகம் வரி வசூல் பண்ணலாம் இந்த மாதிரி ரோட்ல கடை போடுறாங்க வரி வசூல் பண்றாங்க திருவிழான்னு சொன்னா சென்னை கார்பரேஷன்ல இருந்து ஒரு வரி போட்டா கொடுக்கலாம் இங்க ஒரு சர்ச் இருக்கு அவங்க வந்து வரி கேட்டா எப்படி கொடுக்க முடியும் அந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க என்னங்க நீங்க சர்ச் தானங்க நீங்க எங்ககிட்ட வந்து வரி கேக்குறீங்கன்னு ஏ வரி கொடுக்க மாட்டியா நாங்க போட்ட பிச்சல் இருக்கு ஆச்சியா அத அவங்க சொல்றாங்கல்ல நாங்க போட்ட பிச்சல் இருக்கு ஆச்சியா நீ வரி கொடுக்க மாட்டியா திருவிழாவை நடத்த விடாம பண்றன்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு கொடுமை இல்லையா ஜல்லிக்கட்டை தடை செய்த இதே திமுக காங்கிரஸ் ஜல்லிக்கட்டை நயவஞ்சகமாக நம்முடைய பண்பாட்டு நிகழ்வை தடை செய்த இதே திமுக காங்கிரஸ் ஒசூர்ல எருது விடும் விழா பல ஆயிரக்கணக்கான பாரம்பரியம் கொண்டது நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு திருவிழா போய் பர்மிஷன் கேட்குறாங்க சார் எங்களுக்கு இந்த எடுக்க போகிறோம் சார் பிப்ரவரி 2nd நடத்த போகிறோம் சார் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஜனவரி மாதமே ஒரு 2 முடிய கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு போட்டாங்க ஒன்று பர்மிஷன் தரேன்னு சொல்லணும் இல்லை பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லணும் ஒன்றுமே சொல்லாமல் அன்றைக்கு காலையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அந்த இடத்துல கூட விடுறாங்க ஒசூரில் நான் வந்து பாகிஸ்தானில் நடந்ததை பற்றி பேசலை ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஊடகங்கள் சொல்லாது அவங்க என்ன சொல்லுவாங்க சிக்ஸர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வேண்டுமென்றே கூட செய்து எல்லாம் வந்து கூட்டிட்டான் பக்கத்தில் பெங்களூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க அந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு எல்லாம் கூட்டிட்டான் மெட்ராஸ்ல வேலை செஞ்சவன் டெல்லியில் வேலை செஞ்சவன்லாம் டிக்கெட் போட்டு வந்துட்டான் எங்கள் ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டம் கூடனவுடனே பர்மிஷன் கிடையாது போகிறாங்கிறாங்க கூட்டம் கூடினவங்க இளைஞர்கள் பொதுமக்கள் கோவப்படுவாங்களா கோவப்பட மாட்டாங்களா கோவப்பட்ட உடனே அவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணி கண்ணீர் போய் கொண்டு போட்டு அந்த எஸ்பி விட்டு குத்துறாரு அந்த ஊர் எஸ்பி ஒரு இளைஞனுடைய உடம்புல வந்து லத்தி விட்டு குத்துறாரு காலால் பூட்ஸ் காலால் உதைக்கிறார் வேணும்னே சதி செய்து ஒரு கலவரத்தை உருவாக்கியிருக்கிறார் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தா அவ்வளோ பேர் கூடியிருக்க போகிறது கிடையாது பர்மிஷன் கொடுக்குறாங்களா இல்லையானே சொல்லாமல் எல்லோரையும் கூடிவிட்ட பிறகு ஆயிரக்கணக்கான பேர் கூடினதற்கு பிறகு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க எதற்காக நம்முடைய பண்பாட்டு நிகழ்வுகளை சிதைக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்துக்காக டிஆர் பாலு பேசும்போது சொல்கிறார் சோகால்டு ராமர் கோவில் சோகால்டு ராமர் கோவில் அப்படிங்கிறார் சாரி ராமர் பாலம் அப்படிங்கிறார் ராமர் பாலம் இருந்துதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் ராமர் பாலத்தை உடைச்சிட்டு அந்த பக்கம் நாங்கள் காவா கட்டினாதான் எங்களுக்கு நைட்டு தூக்கம் வரும் யாரு ஸ்டாலின் டிஆர் பாலு இவங்கெல்லாம் நான் என்ன கேட்குறேன் சோகால்டு ராமர் பாலம்னு சொல்றீங்களே தமிழகம் முழுவதும் ராமாயணத்தை நினைவுபடுத்தக்கூடிய பெயர்கள் ஊர்களாக இருந்து கொண்டே இருக்கிறது நம்ம கோயம்பேடு ராமருடைய குதிரை வருது லவணம் கோசனம் அம்பு விட்டு தடுத்து அம்பால அணை கட்டுறாங்க அதனால கோய அம்பு ஏடு எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா சுக்ரீவன் ஆடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்கு அவருக்கெல்லாம் நல்லா தெரியும் வாலிகண்டபுரம்னு ஒரு ஊர் இருக்கு கிஷ்கி தாக்காண்டத்தினுடைய எல்லா ஊர் பேரும் அங்க இருக்கு அப்படியே போனீங்கன்னா ராமேஸ்வரம் ராமர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிற ஒரு ஊர் நீ சொல்லுவியா ஷோகால்டு கோயம்பேடு சொல்வே நீ ஷோகால்டு ராமேஸ்வரம் ஷோகால்டு சுக்ரீவன் ஆடுதுறை ஷோகால்டு வாலிகண்டபுரம் சொல்வியா ஏன் இந்த வன்மம் சார் ஒரு மனுஷன் மேடையில் இந்த மாதிரி ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் சொல்கிறாருங்க பெருமையாக சொல்கிறாரு நான் எத்தனை கோயில் இடிச்சிருக்கேன் தெரியுமா இந்த நண்பர் சந்தானம் படத்தில் ஒரு காமெடி வரும் மேய்க்கிறது எருமை அதில் என்னடா உனக்கு பெருமைன்னு கேட்பாரு இடிச்சது கோவில்
அந்த கோவில கட்டிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அந்த கோயிலில் போய் எவ்வளவு உணர்வு பூர்வமா நாங்க வேண்டியிருப்போம். அந்த கோயிலை நீ இடிக்கும் போது எங்களுடைய உணர்வு அங்க எந்த அளவுக்கு நாங்க சிதைஞ்சு போயிருப்போம். அதுல என்ன உனக்கு பெருமை வேண்டிய கிடையாது, அசிங்கமா இல்ல. எங்களுடைய ஓட்டில், எங்களுடைய வேர்வையில், நாங்கள் கட்டுகிற வரிப்பணத்தில் வாழ்ந்து திருடி தின்று கொழுத்து கொண்டிருக்கிற உனக்கு என் கோயிலை இடிக்கிறேன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா நம்ம இல்லையா? ஒன்றும் இல்லை, ஹைகோர்ட் வாசலில் ஒரு கோயில் இருந்தது, மூணு அரச மரம் இருக்குமா அங்கே, மூணு நாலு அரச மரம் இருக்கும். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்கும். அந்த கோயில், அந்த கோயிலை வந்து இடிக்கிறாங்க, கோயிலை வந்து இடிக்கிறாங்க. அந்த கோவிலை நம்பி எத்தனை பேர் வாழ்வாதாரம் இருந்தது தெரியுங்களா? நாலு பேர் பூ வித்துட்டு இருந்தாங்க அந்த கோயில் வாசலில், நான்கு திருநங்கைகள் அந்த கோயிலை மட்டுமே அடைக்கலமாக வச்சுருந்தாங்க. அடையாங்க, அந்த நாலு அரச மரமும் அந்த கோயில் இருந்ததுனால தாங்க பாதுகாக்கப்பட்டது. ஒரு பத்து ஆடு இருக்கும், ஒரு பதினஞ்சு சேவல் இருக்கும், நேர்ந்து விட்ட சேவல். இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் அந்த ஒரு கோவில் காப்பாற்றி கொண்டிருந்தது. நீ நான் நூற்றுக்கணக்கான கோயிலை இடிச்சேன்னு சொல்றிய, அதுக்குள்ள எத்தனை உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருந்திருக்கும், எத்தனை குழந்தைங்க எக்ஸாமுக்கு நான் பாஸ் பண்ணணும் வேண்டியிருந்திருப்பாங்க, எத்தனை தாய்மார்கள் எங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருந்திருப்பாங்க, எத்தனை பேருடைய உணர்வை இடித்து சிதைத்து விட்டு அதை மேடையில் வந்து நீ பெருமையாக சொல்றேன்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணுமா வேணாமா? அதுல வேற இதை விட கொடுமையான ஒரு டைலாக் என்ன தெரியுங்களா? அடுத்த டைலாக் தான் இதை விட கொடுமை. இவ்வளவு கோயில இடிச்சேன், ஆனா இந்துக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். இவங்க சொல்றாங்க பாஜக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரானதான். இவன் சொல்றான், திமுக காரன் சொல்றான், பாஜக கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு எதிரானது. நீங்க நேரடியா இந்துக்கள் கோவிலை இடிச்சேன்னு சொல்றீங்களே, இந்துக்கள் கோவிலை இடிச்சாலும் நாங்க எப்படி ஓட்டு வாங்குறது எங்களுக்கு தெரியும் சொல்றீங்களே, நீங்க இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லையா சாமி? நாங்க என்னைக்காவது அந்த மாதிரி பெருமையா பேசியிருக்கோமா? என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நாங்க சர்ச்சை அடிச்சோம், மசூதி அடிச்சோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இந்துக்களை, இந்துக்களை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களையுமே எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற ஒரு பேய் ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த பக்கம் பாருங்க, ஒரு மனுஷன் எந்த வீடும் பாத்ரூம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் நரேந்திர மோடி. ஒரு மனுஷன் எந்த வீட்லயும் கரண்ட் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்னைக்கு இந்தியா முழுசும் காஷ்மீர் மலையில ஒரு குக்கிராமத்துல மூளையில மலை சிகரத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட கரண்ட் கொண்டு போய் சேர்த்திருக்காரு நரேந்திர மோடி. எல்லா வீட்டுக்கும் பைப்பு மூலமா கனெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வருஷத்துக்கு 70,000 கோடி ஒதுக்கியிருக்காரு. இவங்க ராமர் பாலத்தை இடிப்போம்னு சொல்றாங்களே, கடல் அப்பதான் எங்களுக்கு வருமானம் வரும்னு கடல் கட்டமைப்புகள், இந்த உள்கட்டமைப்புகள், இந்த திட்டங்களுக்காக 10,00,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி. எல்லா மனுஷனுக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லா மனுஷங்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இளைஞர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார். கடைசியா இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நம்ம ஊர்ல ஒரு மனநிலை வேண்டும் என்றே விதைக்கப்பட்டது. வேலைக்கு போனா வெகுமானம், தொழில் செஞ்சா அவமானம், வேணும்னே விதைக்கப்பட்டது இந்த எண்ணம். நீங்க ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம் நினைச்சுக்காதீங்க. உலகத்தில் 1/6 மக்கள் தொகை, 140 கோடி பேர் நம்ம இங்க இருக்கோம். உலகத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 800 கோடி தான், 140 கோடி பேர் இந்தியாவில் தான் இருக்கான். நாம யூஸ் பண்ற பேஸ்ட், சோப்பு, டிவி, செல்போனு எல்லாம் ஃபாரின் கம்பெனி, எல்லாம் வெள்ளக்காரன் கம்பெனி. நரேந்திர மோடி என்ன பண்றாரு, இதெல்லாம் நம்ம ஊர் கம்பெனியா மாத்தணும்னு நினைக்கிறார். ஷாம்பு போட்டு குளிக்கிறோமா, நம்ம ஊர் ஷாம்பு. சோப்பு போட்டு குளிக்கிறோமா, நம்ம சோப்பு. பாத்திரம் விளக்குறோமா, நம்மளுடைய லிக்யூடு. இப்படி மாத்தணும்னு நினைக்கிறார். அப்ப என்னன்னா, வேலைக்கு போறது, தொழில் தொடங்குறது, இது ரெண்டுத்துக்குமான ஒரு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் என்னென்னா வேலைக்கு போனால் வெகுமானம். உங்கள் பையன் என்ன சார் பண்ணுறான்? எங்கள் பையன் வந்து நீல் மெட்டல் ஃபெனால்காவில் வேலை பார்க்குறாரு சார். அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. நீல் மெட்டல் ஃபெனால்கான்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையை துப்புரவு செய்து கொண்டிருந்த நிறுவனம். உங்கள் பையன் என்ன சார் பண்ணுறாரு? பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சிருக்காரு சார். அதுதோ பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சிருக்காரு சார். இப்படி பெரிய பெரிய தொழிலை தொடங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னா, பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களுக்கு. தொழில் யார் தொடங்குவா முன்னாடியெல்லாம்? பேங்க்ல லோன் யார் போடுவா?
பணக்கார பசங்க அவங்க அப்பா தொழிலதிபரா இருப்பாரு இல்ல அவங்க அப்பா துணி கடை வச்சிருப்பாரு அவங்க அப்பா ஒரு முதலாளியா இருப்பாரு நரேந்திர மோடி என்ன பண்ணார் தெரியுங்களா சாதாரண மக்களும் தொழில் தொடங்க வேண்டும் சாதாரண இளைஞர்களும் தொழில் தொடங்க வேண்டும் இன்னைக்கு சென்னையில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு 9 லட்சம் ரூபாய் வரை லோன் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்கிற மகளிர் முக்கியமா அதை பயன்படுத்திக்கணும் ஒரு ஊர்கா கம்பெனி ஒரு அப்பளம் கம்பெனி ஒரு இடியாப்பம் பண்ற மிஷின் ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க பேங்க்ல கொடுத்தீங்கன்னா 9 லட்சம் வரை லோன் கொடுக்க சொல்லி மோடிஜி சொல்லியிருக்காரு இளைஞர்களுக்கு அவங்க அப்பா டீ கடை வச்சிருப்பாரு பையன் பார்த்தா ஒரு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபாய்க்கு தொழில் தொடங்கியிருப்பாங்க எப்படின்னு பார்த்தா எனக்கு மோடிஜி கொடுத்தாருன்றாங்க இப்படி சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்த நம்ம ஊர் இளைஞர்களை 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற அளவிற்கு உயர்த்திருக்கிறார் நரேந்திர மோடி என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ இந்த பட்ஜெட் இதற்காகத்தான் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல ஒன்னு சொல்றேன் கடைசியா அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் பெட்ரோல் டீசல் சொன்னேன் இல்லையா கஷ்டப்பட்டு நம்ம போய் ஃபாரின்ல வாங்கிட்டு வரோம்னு சொல்லி விவசாய பொருட்கள் இருக்குல்ல கரும்பு நெல் அரிசி உமி நான் கூட சொன்னேன் நான் கடலூர் மாவட்டத்தில் முந்திரி பழம்லாம் வேஸ்டாக போகுது அது இது எல்லாத்தையும் எடுத்து அதிலிருந்து பெட்ரோல் தயாரிக்கணும்னு சொல்லி மோடிஜி 70,000 கோடிகளை ஒதுக்கியிருக்கிறார் இந்த பட்ஜெட்டில் விவசாயம் பண்ணுறவன் இனிமேல் நமக்கு எரிபொருளை தயாரித்து கொடுப்பாங்க பெட்ரோல் டீசல் மாதிரியான எரிபொருளை விவசாயிகள் இனிமேல் நமக்கு தயாரித்து கொடுப்பார்கள் விவசாயம் லாபகரமான தொழிலாக மாறும் மகாத்மா காந்தி சொன்னது போல இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு விவசாயம்தான் விவசாயிகள் குனிந்திருப்பதனால்தான் இந்த தேசம் குனிந்திருக்கிறது விவசாயிகள் நிமிர்ந்து நிற்கும் பொழுது இந்த தேசமும் எழுந்து நிற்கும் இதை நரேந்திர மோடி அவர்கள் புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கான இந்த ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார் சும்மா விவசாயம் நரம்பு புடைக்க பேசிட்டா விவசாயிகள் வளர்ந்துருவாங்களா விவசாயம் எல்லா படத்துலையும் டைலாக் வச்சா விவசாயம் வளர்ந்துருமா நரம்பு புடைச்சிட்டா விவசாயம் வளர்ந்துருமா விவசாயிகள் விவசாயி விவசாயம் என்றைக்கு லாபகரமான தொழிலாக மாறுகிறதோ அன்றைக்குத்தான் விவசாயம் மாறும் அதற்காகத்தான் இந்த பட்ஜெட் இந்த விஷயங்களை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்